முகத்துல வந்து நமக்கு நிறைய சுருக்கம் உழுகுது. சுருக்கத்தை போக்குறதுக்கு நம்ம ஒரு ரெமெடி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் இப்ப வந்து இது கத்தால நம்ம வீட்டிலே இருந்தனால நான் வெட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்க உங்ககிட்ட இந்த கத்தால செடி இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல ஜெல் வாங்கிக்கோங்க. இப்ப கொஞ்சம் புதினா, எலும்புச்சம்பழம் ஒன்று, அரிசி மாவு, இது பால் ஆடை. நீங்கள் பசும்பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள ஆடையை எடுத்து வச்சுக்கோங்க, பால் ஆடை. கொஞ்சம் தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த சோத்துக்கத்தலை வந்து இந்த முகனையை வந்து நம்ம வெட்டிடணும். இப்போ இந்த இதை வந்து இதில் மேலே உள்ள தோல் அப்படி எடுத்துடணும். இப்ப இது மேல உள்ள தோல் எடுத்தாச்சு. இப்ப இதுக்குள்ள ஜெல் இருக்குப்பா. அந்த ஜெல்ல வந்து நம்ம இந்த கரண்டிய வச்சு இப்படி இந்த சதையை எடுத்துடணும். இப்ப வந்து நம்ம சோத்துக்க அந்த ஜெல்ல எடுத்திருக்கேன்ப்பா. இப்ப இந்த புதினா கொஞ்சம் போடுறோம். இப்ப இந்த பால் ஆடை இருக்குல்ல, அதையும் நம்ம மிக்சியில போட்டுக்கணும். இதை போய் நான் அடிச்சுட்டு வரேன். நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். நல்லா அடிச்சிருச்சுப்பா, நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா நைஸாக அடிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இது அரிசி மாவு நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேன் ஒரு ஸ்பூன். இதை அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கோ. இதை நல்லா அடிக்கணும். இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, முகத்தில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முகத்தில், கழுத்தில், ஏன்னா முகத்தில் வந்து உங்களுக்கு சுருக்கம் இருக்கும் இல்லையா. அந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நம்ம வெளியே போனோம்னா சொல்லுவாங்க, என்ன உங்கள் முகம் இப்படி சுருங்கியிருக்கு, சுருக்கம் தெரியுதே அப்படின்னு. இப்போ அப்படிப்பட்டவங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து போட்டுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம்ப்பா. நீங்கள் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறனால எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் சாதாரண தண்ணியில் நீங்கள் முகம் கழுவிக்கோங்க. கழுவுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முகம் வந்து நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஷைனிங்கோடு இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சுருக்கங்கள் வந்து தவிர்க்கப்படும். நான் வந்து இதை வந்து ஒரு 3 நாளைக்கு அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்போ இதை வந்து நம்ம அடிக்கடி செய்ய முடியாது இல்லையா. அதனால் நம்ம இதை செஞ்சு நம்ம ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அந்த ஜில் போயிடும். அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும். ஸ்பூன் போட்டு எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம், இது கெட்டியாக இருக்கு இல்லையா, அது இதில் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால், 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொழக்கொழன்னு வந்துடும். நீங்கள் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.